இன்றைக்கி வந்து நம்ம கிட்ஸுக்கான ஒரு ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வுட்டன் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து போஸ்டர் கலர்ஸில் க்ரீன் அண்ட் ரெட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு வாட்டர், அது கூட வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்ததில் வந்து க்ரீன் கலர் நம்ம அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெம் வரைஞ்சிக்கலாம். எல்லா ஃப்ளவர் பிளான்ட்டுக்கு பேஸாக இருக்கிற ஒரு ஸ்டெம் தான் வரைய போகிறோம். அது நீங்கள் லைட்டாக ரஃபாக அப்படியே வரைஞ்சிக்கலாம். நீங்கள் நிறைய வந்து பிரான்ச்சஸ் போட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் நம்மளால் ஃப்ளவர்ஸ் வரைய முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 பிரான்ச்சஸ் போட்டுக்கோங்க, அதுவே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோ இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு நான் ஜஸ்ட் அழகாக வந்து ஸ்டார்ஸ் மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஃப்ளவர் உங்களால் வரைய முடியலனா நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே லைட்டாக ஒரு அவுட்லைன் கொடுத்து வந்தீங்கன்னா ஈஸியாக வரும். பெயிண்ட் ப்ரஷ்லேயும் இதே ஈஸியாக தான் வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்து நீங்கள் வந்து அதை சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். அதோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து 2 ஷேப்பில், ஒன்று வந்து சாதாரண ஃப்ளவர்ஸும், இன்னொன்று ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற ஃப்ளவர்ஸும் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா நம்மளோட பெயிண்டிங் முடிஞ்சிடுச்சு. எண்டிங்கில் ஆக்சுவலி வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, வெளியில் அது வந்து ஒரு மாதிரி தெரியறதுனால அதில் வந்து கொஞ்சம் ஸ்கெட்சை வச்சு அவுட்லைன் கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பாட் செட் பண்ணிக்கலாம் அந்த உட்டன் ஸ்டிக்ஸை வச்சு. அந்த ஸ்டிக்ஸை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு 2 ஸ்டிக்கை எடுத்து கார்னர்ஸ் வெட்டிட்டு அந்த பாட்டோடு செட் பண்ணிடுங்க. செக்குடு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு உண்மையிலே அழகாக இருக்கும். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நான் அந்த ஸ்கெட்சிங் அவுட்லைன் கொடுக்குறேன். இது பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் நல்லா போல்டாக வெளியே தெரியும். அதே நேரத்தில் பார்டர்ஸ்லாம் வந்து நல்லா டார்க்கராக தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்ட் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு டிஜி கிரியேஷன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.